ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம நிறைய பழக்க வழக்கங்களை வந்து மாற்றிக்கணும்னு நினைப்போம், நிறைய பழக்க வழக்கங்களை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். சில பழக்க வழக்கங்களை புதுசாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறப்ப, அதாவது ஆன்மீக ரீதியாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மண்டலம் வந்து அந்த பழக்கத்தை வந்து நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா நிச்சயமாக வாழ்நாள் முழுக்க நீ அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாட்கள். நிறைய பூஜைகள்லாம் கூட பார்ப்பீங்க, ஒரு மண்டல விரதம் வந்து இருக்கணும், இல்லை கோயிலுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா கூட மாலை போட்டுக்கிட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆன்மீக ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது அறிவியல் ரீதியாகவும் வந்து நம்ம இதை சொல்லலாம். அறிவியல் ரீதியாக அப்படிங்கிறப்ப, இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா 21 நாட்கள் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 21 நாட்கள் சின்ன சின்ன சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசி பழகுங்க, அதுவே வந்து உங்களுக்கு பழக்கமாயிடும். அப்போ அடுத்தது 22வது நாள் நீங்கள் வந்து சூப்பராக இங்கிலீஷ்லேயே வந்து பேசவும் ஆரம்பிப்பீங்க, அப்போ அதுவே வந்து உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ இது வந்து ஒரு புதிய பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கும் சரி, ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கத்தை விடுறதுக்கும் சரி, அந்த 21 நாட்கள் வந்து நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இந்த 21 நாட்கள் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் ஒரு டாக்டர், அதாவது மேக்ஸ்வெல் மெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் எழுதியிருந்த ஒரு விஷயந்தான் இது. இவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். இவர் என்ன அவருடைய ரிசர்ச்சில் ஃபைண்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய பேஷண்ட்ஸ்க்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களுடைய முகத்தை வந்து மாற்றின பிறகு கிட்டத்தட்ட 21 நாட்கள் வந்து அவங்களுக்கு அந்த முகத்தை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பான்மை வந்துச்சான். அதை வச்சு தான் வந்து 21 நாட்களில் எந்த பழக்கமாக இருந்தாலும் நம்மளால் விட்டுவிடவும் முடியும், ஃபாலோ பண்ணவும் முடியும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்கார். ஸோ இதே மாதிரி நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் கண்டக்ட் பண்ணப்போ இது வந்து ரொம்பவே வேரி ஆகுச்சு. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் 18 நாள்லேருந்து கிட்டத்தட்ட 66 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கு மேலே கூட வந்து அதிகமாக எடுத்துச்சு. அப்போது லாஸ்ட்டாக என்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பழக்கத்தை மாற்றிக்கணுனாலோ ஒரு பழக்கத்தை வரவழைச்சிக்கணுனாலோ அந்த தனிநபரனுடைய முயற்சி தான் வந்து முழுக்க முழுக்க காரணம். அதுக்கு வந்து வேறு யாரும் வந்து இத்தனை நாளில் அந்த பழக்கத்தை கொண்டு வர முடியுமோ, இல்லை இத்தனை நாளில் அந்த பழக்கத்தை விட்டுவிட முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனையும் கொடுத்துட்டாங்க. பட் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். நம்ம நம்பிக்கையோட நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்கணும் அப்படின்னா வந்து நிச்சயமாக அதில் நம்ம வெற்றி பெறுவோம். அந்த நம்பிக்கையை தான் வந்து நம்ம 21 நாட்கள் 48 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களை வச்சு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். நம்ம எந்த பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இல்லை விடணும்னு நினைக்கிறோமோ, அந்த பழக்கத்தினுடைய முக்கியத்துவம், அதாவது இம்பார்ட்டன்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸை பொறுத்து கூட அந்த நாட்களானது வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம். டாக்டர் வந்து சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து உங்கள் உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களால் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, அப்போ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம விட்டால் தான் வந்து நம்மளால் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நம்பிக்கையோடு வந்து அந்த செயலை செய்யணும். அப்போ விட்டுறணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னு விட்டுறணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் அதில் வெற்றி பெற முடியும். அதே போல் தான் இப்போ காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நைட்டு ஒரு வேலையாக வந்து படுத்து தூங்கிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பழக்கத்துக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்போ அதை பொறுத்து தான் வந்து நம்ம அந்த பழக்கத்தை எத்தனை நாட்களில் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதும் உண்டு. குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து நம்ம சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அவங்க உடனே வந்து பிடிச்சிக்குவாங்க. ஸோ அது வந்து அந்த குழந்தைங்களுடைய ஒரு குணம் அப்படின்னே சொல்லிடலாம். அதனால் அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம். சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு இந்த மாதிரி நீ செய்யணும், இதை வந்து செய்யக்கூடாது, இது வந்து சரியானது, இது தவறானது அப்படின்னு சொல்லி வளர்க்குறப்ப குழந்தைங்களும் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே விஷயத்தை நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எந்த செயலை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக அதில் உங்களுக்கு தோல்வி ஏற்படாது, மாறாக எப்பொழுதுமே வெற்றி தான் கிடைக்கும். நன்றி.